நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பிதாக்களின் பெயர்கள். அடுத்து அந்த வரிசையில் ஆதியாகமம் 17:15 நீ அவளை சாராய் என்று அழைக்க வேண்டாம், சாராள் என்று அழைப்பாயாக அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம எபிரேயத்தில் பார்ப்போம். முதலாவது சாராய், சாராய். இதில் ஒரு பேசிக்காக ஒரு பாயிண்ட் இருக்குது எபிரேயத்தில், அதை அந்த இடத்துல பார்ப்போம். அதாவது சா ராய், அந்த ஆய் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, ஆய் அ வை ஆய். இது வந்து எனது அல்லது மை அப்படிங்கிறது அர்த்தம். அ யா ஆய், ஆய் அப்படின்னா எனது அல்லது இங்கிலீஷில் மையின் அர்த்தம். அதுக்கப்புறம் சர் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு மீனிங் நம்ம இங்கிலீஷ் வேர்டு மாதிரி தான். சர் அப்படிங்கிறது இங்கிலீஷில், நம்ம எபிரேயத்தில் சருங்கிறது இங்கிலீஷில் சர் மாதிரி. சர்னா ஒன்று, இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, அதில் ஒன்று லீடர் அதாவது தலைவன் அர்த்தம், அல்லது இளவரசன் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இங்கிலீஷ் மாதிரியே தான் சர் அப்படிங்கிறது, சர் அப்படிங்கிறது தலைவன் அல்லது தலைவி. எபிரேயத்தில் உள்ள இன்னொரு ஒரு பேசிக் பாயிண்ட்டு இங்கே பார்க்க போகிறோம். ஆண் பால் பெண் பால், ஆண் பால் பெண் பால். அதாவது மஸ்குலின் ஃபெமினைன் அப்படிங்கிற ரெண்டு பாகம் பார்க்கணும். இப்போ பொதுவாக ஆண் பாலை பெண் பாலாக மாற்றுறதுக்கு ஆ அப்படிங்கிற வார்த்தையை சேர்ப்போம். உதாரணத்துக்கு சர்ங்கிறது ஆண் பால், இந்த ஆண் பாலை பெண் பாலாக மாற்றணும், சா ரா அந்த ஆண்கிற இடத்த சேர்க்குறோம். ஆ ஆ இதை சேர்க்குற நேரம், அதாவது ஆ அப்படின்னு சேர்த்தோம். ஆ இங்கே ஹெச், ஆ அப்படின்னு வர்றது நம்ம பெண் பாலாக மாற்றுறது. அதாவது ஆண் பாலை பெண் பாலாக மாற்றுறோம் அப்படின்னா சர், உதாரணத்துக்கு சர் அப்படிங்கிற ஆண் பாலில் பெண் பாலாக மாற்றுறோம், ஆ அப்படிங்கிற இடத்த சேர்க்குறோம். அதை நம்ம இங்கே பார்த்தாலும் தெரியும், சர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் சர் இங்கிலீஷ் சர் மாதிரி தலைவன் அல்லது இளவரசன். ஆனால் நம்ம பைபிளில் உள்ள வார்த்தை என்னென்னா சாரா, சாரா அப்படின்னா இளவரசி அல்லது ராணி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு இந்த வார்த்தையிலிருந்து ரெண்டு வார்த்தைகளை புரிஞ்சு ரெண்டு காரியங்களை புரிஞ்சுருக்கோம். முத கடவுள் வந்து சாராய் அப்படின்னு அவளுக்கு பேர் இருந்துச்சு. சாராய் அப்படின்னா அந்த எபிரேயத்தில் பார்த்தா ஆய், ஆய் அப்படின்னா மை அப்படின்னு அர்த்தம், மை அல்லது என்னது. அப்போ சாராய்னா, சாராய் அப்படின்னா மை பிரின்ஸ்னு அர்த்தம், மை பிரின்ஸ். சரி, ரெண்டாவது அந்த சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம், தலைவன் இளவரசன். இதில் இன்னொரு பேசிக் பாயிண்ட் பார்த்தோம், ஆண் பாலை பெண் பாலாக மாற்றுறதுக்கு எபிரேயத்தில் ஆ ஒரு கீழே ஆ, அதுக்கப்புறம் இங்கே ஹெச், இந்த ரெண்டு இதுவும் ஆ
அதாவது ஒரு கீழே வர ஆ, அதுக்கப்புறம் ஒரு ஹெச், இது ரெண்டும் சேர்த்து ஆண்பாலாக பெண்பாலாக மாற்றலாம். அதே மாதிரி இங்கே சாராவை வந்து சாரா, சாரா அப்படின்னு நம்ம மாற்றுறோம். சாரா அப்படின்னா இளவரசி அல்லது ராணி. இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எனது தலைவன் அல்லது எனது இளவரசி அப்படிங்கிறதுலேருந்து இளவரசிங்கிற பெயருக்கு மாறுது. எனது இளவரசிங்கிறது வந்து சாராய், இளவரசிங்கிறது சாரா. இதில் பார்த்துட்டோம்னா இளவரசி, எனது இளவரசினா எனக்கு மட்டும் அப்படிங்கிற அர்த்தம். இளவரசி அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கோ ஒரு தேசத்துக்கோ பல மக்களுக்கோ அப்படிங்கிற அர்த்தம். அதான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எனது இளவரசியிலேருந்து அவர் பேரை இளவரசின்னு மாற்று. இளவரசினா நிறையா மக்களுக்கு தாய் அப்படிங்கிற அர்த்தங்களில் அங்கே குறிக்கப்படுது.